எல்லாருக்கும் வணக்கம். மணி இப்போ 11 ஆயிடுச்சு. நம்ம இந்த செஷனுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. அதே மாதிரி உங்க போனை வந்து சைலண்ட்ல போட்டுருங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸோ இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்தோம்னா நிறைய வந்து அடிக்ஷன்ஸ்க்கு நம்ம உள்ளாக்கப்படுறோம் நம்மளுக்கே தெரியாம. எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வாட்ஸ்அப்னு எடுத்துக்கோங்களேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜே வந்திருக்காது, ஆனால் நம்ம வாட்ஸ்அப்பில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏதோ நிறைய மெசேஜ் அந்த மாதிரி. இதுக்கெலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்டாக இருக்கோம். ஸோ இதை மாதிரி அடிக்ஷன்ஸ் என்ன காஸ் பண்ணுனா ஒரு ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணும், ஒரு டிப்ரெஷன் காஸ் பண்ணும். ஸோ இதமாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஹசார்டாகவே இருக்குது. ஸோ இதை மாதிரி டிப்ரெஷனாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இதுலேருந்துலாம் நம்ம வெளியே வரதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா தியானம் தான். தியானம் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து சுத்தமாக இருக்காது. அதேமாரி வந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக வெளியே வரும். நம்மளை பார்க்குறப்ப நிறைய பேர் என்ன இவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், இவ்வளோ மாதிரி நம்மளும் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு நிறைய பேருக்கு ரோல் மாடலாகவே இருப்போம். தியானம் பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு அதேமாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாகும். கான்சன்ட்ரேஷன் அதிகமானாலே போதும், உங்களால் எதையும் அசல்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ சகஜ யோக தியானத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செஷனில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சம்மரி மாரி சொல்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு சகஜ யோக தியானத்தோட அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பாடியில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு நுட்பமான அமைப்பு இருக்குது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து தியான நிலைகள், அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது குண்டலினி விழிப்புணர்வு அடைவதை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்டெப்ஸும் பண்ண போகிறோம். சரியா? கடைசியில் சூப்பராக ஒரு மெடிடேஷனோட இந்த செஷனை முடிக்க போகிறோம். ஸோ இந்த செஷன் ஃபுல்லாக நீங்களாம் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க, நிறையவே உங்களுக்கு கெயின் ஆகும். ஓகே, இந்த செஷனுக்குள்ள இப்போ நம்ம போகலாம். சகஜயோகம் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி. அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி March 21st, 1923 அப்போ இந்தியாவில் சிந்துவாரா அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி டாக்டர் பட்டம் பெற்று MBBS முடித்து வெளியே வராங்க. அதுக்கப்புறம் நிறையவே விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று காந்திஜி கூட நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி. அப்புறம் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிக்கு 1947 திருமணம் ஆகுது. May 5, 1970 இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. May 5, 1970 அப்போ அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி நார்கோல் அப்படின்ற இடத்துல தியானம் பண்ணுறப்போ இந்த பிரபஞ்சத்தோட சஹஸ்ரரவை துறக்கிறாங்க. அப்போது ஒரு அளவு கடந்த அன்பு, ஒரு அளவு கடந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு அமைதி வந்து ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிக்கு கிடைக்குது. இந்த அமைதியை வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போனோம், மக்களுக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சகஜ யோகா தியானம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி இலவசமாக. நல்லா நான் வச்சுக்கோங்க, இலவசமாக. சகஜ யோகா எப்பயுமே எல்லாருக்கும் இலவசம் தான். அதுதான் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி சொன்ன முதல் விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சகஜ யோகா 150 நாடுகளுக்கும் மேலாக இருக்குது, 7000 சென்டர் கிட்ட இருக்கு. இவ்வளோ ஒரு உழைப்பு, ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவியோட உழைப்பை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் அவங்கள ரொம்பவே வந்து கௌரவிச்சிருக்கு. சில பரிசுகள் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து 2001 அப்போ மானவ் ரத்னா அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருக்கு. 1995 அப்போ ஐக்கிய நாடுகளின் அமைதி பரிசு வந்து அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் இட்டாலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1986 அன்னைக்கு அந்த ஆண்டோட ஆளுமை பரிசு வந்து ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு 2 வாட்டி ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஸோ இவ்வளோ உழைச்சிருக்காங்க ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி சகஜ யோகத்துக்கு. சகஜ யோகா எப்பயுமே எல்லாருக்கும் இலவசம் தான். இது ரொம்பவே சூப்பரான ஒரு யோகா. ஓகே, நம்ம எதுக்கு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை பாருங்களேன். ஒரு எண்ணங்கள் சூழப்பட்ட மனம் எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த கிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் சில டைமில், சில டைமில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், சில டைம் ஆக்டிவாக இருக்கும், சில டைமில் டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம மைண்ட் வந்து மேலேயும் கீழேயுமே இறங்கிட்டு இருக்குமே இருக்க ஒரு சமநிலை இருக்காது, நம்ம எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் தியானம் பண்ணுறதன் மூலம் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து தாட்லெஸ் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட் அடையிறோம். சகஜ யோகா தியானம் பண்ணால் இந்த தாட்லெஸ் அவேர்னஸ் ஸ்டேட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த தாட்லெஸ் அவேர்னஸ்னால் என்ன ஆகுதுன்னா, இந்த செகண்ட் கிராஃபை பாருங்கள். இந்த தாட்லெஸ் அவேர்னஸ் வந்து நம்ம விழிப்புணர்வாக இருப்போம், ஆனால்
எந்த எண்ணங்களும் நம்ம மூளையில் இருக்காது. ஸோ வந்து ஒரு தாட்லெஸ்ஸான ஒரு பர்சனாக இருக்கப்போ நீங்கள் எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சஹஜ் யோகா பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த தாட்லெஸ் அவேர்னஸ் தான். இந்த தாட்லெஸ் அவேர்னஸ் ரொம்ப எலாங்கேட் ஆக ஆக நீங்கள் ஒரு சூப்பர்பான ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. ஓகே, மகாத்மா காந்திஜி சொன்ன ஒரு கோட் உங்களுக்கு சொல்கிறேன். தெய்வீக வானொலி எப்பொழுதும் பாடுகிறது, அதை நாம் கேட்க முடியும், ஆனால் அமைதியாக இல்லாமல் கேட்க முடியாது. ஸோ இதில் காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, அமைதின்னு சொல்கிறத வந்து வெளியில் இருக்க அமைதி மட்டும் இல்லை, நம்ம சுற்றுச்சூழலில் இருக்க அமைதி அது மட்டும் கிடையாது, நமக்கு உள்ளே இருக்க அமைதியும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உலகமே அமைதியானோம்னா முதல்ல நம்ம அமைதியானோம், நம்ம உள்ள வந்து நம்ம அமைதியான ஒரு பர்சனாக இருக்கணும். அந்த அமைதியான பர்சனாக இருக்கிறதுக்கான ஒரே வழி தானே இந்த தாட்லெஸ் அவேர்னஸ் மட்டும்தான். ஓகே, சில பேர் என்ன அது இந்த டிப்ரெஷன் ஆகிறாங்க, ரொம்ப ஆக்டிவ் ஆகிறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மருந்துகள் எடுக்கிறாங்க, அதுக்காக அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த தீய வலையில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியல, அதுக்கே வந்து அடிக்ட் ஆகிட்டு அவங்களால வந்து ஏன்னா அதுலேருந்து வெளியே வந்தால் டிப்ரெஷன். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மருந்தே எடுத்து அதுமாரி ஒரு அடிக்ட் ஆகி ஒரு கெட்ட பழக்கத்திற்கு உள்ளே போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி கொடுக்க திருப்பி நீங்கள் வேர்னஸ் டெக்னிக் பண்ணலாம். ஸோ இதேமாரி வந்து அவங்க காலத்தை கழிச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஸோ அதுமாரி ஒரு டிப்ரெஷனோ இல்லை ஓவர் ஆக்டிவ்னஸோ வரப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா தியானம் மட்டும்தான். தியானம் பண்ணுறப்ப தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரூட்டில் போயிட்டு வந்து சரி பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு ரியாக்ஷன்லெஸ் பர்சனாக இருப்போம், ஒரு நல்ல பர்சன், ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்கிறோம். ஸோ எந்த வித டிப்ரெஷனும் நம்மளுக்கு இருக்காது. சஹஜ் யோகம் தியானம் பண்ணுறதால என்ன பர்சனாலிட்டி டெவலப்பாது, ஆளுமை வளர்ச்சி எப்படி நடைபெறுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆளுமை வளர்ச்சி நடைபெறதுனா ஒரு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது. என்னதுன்னா உடல் பரிமாணம் அடையணும், நெக்ஸ்ட் ஆன்மீக பரிமாணம் அடையணும். உடல் பரிமாணம் எப்போ நடைபெறுது சஹஜ் யோகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குது இல்லையா, ஒரு காஃபோ இல்லை கோல்டோ கொடுக்குது. நம்ம ஒரு மாத்திரை எடுத்தால் என்னாகும், அது போயிட்டு அந்த சிம்டம்ஸ் தான் க்யூர் பண்ணுமே தவிர அதுக்கு வந்து எங்கேருந்து இந்த நோய் வந்தது அப்படின்னு தெரியாது. எங்கேருந்து வைரஸ் வந்தது, எந்த சக்கரம் பாதிப்பாலும் இந்த வைரஸ் வந்தது சுத்தமாக அந்த டேப்லெட்டுக்கு தெரியாது. ஆனால் நம்ம தியானம் பண்ணுறதால என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போயிட்டு அந்த ரூட் காஸை வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ தட் என்னதுன்னா அடுத்த வாட்டி அந்த நோய் வருதுன்னா நமக்கு தெரியும், ஸோ ஓகே இந்த சக்கரம் பாதிப்பானதால் நம்மளுக்கு இந்த நோய் வந்தது, ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணால் ஸோ அடுத்த வாட்டி அந்த நோய் நம்மளுக்கு வராது, நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி சூப்பராக க்ரியேட் ஆகும். இது வந்து உடல் பரிமாணம். ஆன்மீக பரிமாணம் எப்படி நடைபெறுது சகஜாவில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அமைதி கிடைக்குது. இந்த அமைதி இருக்கிறதால நம்ம பர்ஃபெக்டான ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருப்போம். நம்மளை வந்து ஒரு பார்த்தாலே வந்து எல்லோரும் மகிழ்ச்சி படுவாங்க, வா என்ன இது இவன் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு தோற்றம் இருக்கும். நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடவே எப்பயும் இருப்போம், எதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ரொம்பவே டிப்ரெஷன் ஆனாலும் நம்ம நார்மலாக தான் இருப்போம், ரொம்பவே சந்தோஷம் இருந்தாலும் நம்ம நார்மலாக தான் இருப்போம். ஸோ அதுதான் வந்து ஆன்மீக பரிமாணம். ஸோ இந்த உடல் பரிமாணம் ஆன்மீக பரிமாணம் சேர்ந்தாலே போதும், நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாலிட்டியாக இந்த சொசைட்டியில் இருப்போம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற டாபிக் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து உடலில் நுட்பமான அமைப்புகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போன்னு. ஸோ அந்த நுட்பமான அமைப்புகள் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 3 மாதம் குழந்தையாக இருக்கப்போ ஒரு சுருள் வடிவில் நிக்கிலப் தெரியுது இல்லையா, இவங்க தான் வந்து குண்டலினி தாய், இவங்க வந்து உள்ளே வந்து அமர்ந்துடுவாங்க. ஸோ குண்டலினி தாய் வந்து நம்ம 3 மாதம் குழந்தையாக இருக்கப்போ உள்ளே வந்துடுறாங்க. நம்ம குழந்தையாக இருக்கப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டலினி தாய் வந்து வெளியே இருக்க பரம்பிரம்மத்தோட பேசுவாங்க, கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம குழந்தைகள் சிரிக்கும். ஸோ அவங்க வந்து குழந்தைகள் வந்து சில டைம் சிரிக்கும் இல்லையா, அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த குண்டலினி தாய் பண்ணுற வேலைகள் தான். ஸோ அப்போ நம்ம வளர வளர என்ன ஆகுதுன்னா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், நம்மளது மற்றவங்க அப்படின்னு பிரிக்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப பெரிய கேப் எழுது, யாருக்கு, ஹோலி டிவைனுக்கும் நம்மளுக்கும். ஸோ அதனால் குண்டலினி தாய் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே சுருள் வடிவில் இங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க அமைதியாக. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ சகஜோக தியானம் பண்ணுறதால என்ன பண்ணுறோன்னா இந்த குண்டலினி தாயை மேலே எழுப்புகிறோம். ஸோ எழுப்புறதால என்னதுன்னா நிறைய
எனர்ஜி மையங்கள் இருக்குது நம்ம உடம்புல. ஸோ இங்கே தெரியுதா கலர் கலராக இந்த மவுஸ் பாயிண்ட் இருக்கிற பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம சக்தி மையங்கள் சொல்கிறோம், எனர்ஜி பாயிண்ட்ஸ். தீஸ் ஆர் த எனர்ஜி பாயிண்ட்ஸ். ஸோ இந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னா ஆக்டிவேட் ஆகுது. ஒரு ஒரு எனர்ஜி பாயிண்ட்டுக்கும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்குது, அந்தந்த தன்மைகள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்தந்த தன்மைகள் வந்துச்சுன்னா, ஒரு ஒரு எனர்ஜி பாயிண்ட்ல இருக்க தன்மைகள் நம்மளுக்கு வந்துச்சுன்னா, வீல் பிகம் அ சூப்பர் கான்ஃபிடென்ட் பர்சன், ஒரு பர்ஃபெக்டான பர்சனாலிட்டியாக வெளியே வரும். நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் இல்லையா, சகஜ யோகம் தியானம் பண்ணுறதால என்னென்ன பர்சனல் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நடைபெறுது. ஓகே, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு நாடிகள் இருக்குது. ஸோ இந்த மவுஸ் பாயிண்ட் இருக்கிற பாருங்க, இதெல்லாம் வந்து மூணு நாடிகள்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இடா நாடி. இடா நாடி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சிம்பத்தாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த மவுஸ் பாயிண்ட் இருக்கிற பாருங்க, ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இடா நாடி, லெஃப்ட் சிம்பத்தாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து என்ன இதுனா, நம்ம வந்து இப்போது கடந்த காலத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்போம், அச்சோ என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வந்து முன்னொரு ஃபர்ஸ்ட் ஒரு கடந்த காலத்தில் இருப்போமே தவிர, நம்மளுக்கு வந்து நிகழ்காலத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். ஓ அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ அப்படின்னே யோசிச்சுக்கிட்டு இருப்போமே தவிர, நம்ம நிகழ்காலத்தில் நேரத்தை இழக்கிறோம்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் ஆகும், ஒரு ஸ்லீப்பியாக இருப்போம், ஒரு ட்ரௌசியாக இருப்போம். ஸோ வந்து ஒரு நோய்கள் வந்து நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கடந்த காலம் பொறுத்தால ரொம்ப டார்க்கிஷ் பர்சனாக மாறிடுறோம். ஸோ இது வந்து லெஃப்ட் சிம்பத்தாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குல்ல, அது அந்த மவுஸ் பாயிண்ட் இருக்கிற பாருங்க, எல்லோ கலரில். ஸோ இதுதான் வந்து ரைட் சிம்பத்தாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ரைட் சிம்பத்தாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்கால சிந்தனைகள், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஓ பிளானிங், இப்படி ஓகே நம்ம இப்படி பண்ணுறோம், ஸோ இப்படி நடக்க போகுது, ஓகே நம்ம இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக போகிறோம். இப்படி ஃப்யூச்சரிஸ்டிக்காக போகிறப்ப என்னதுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது, ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா வச்சுச்சோ இப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம லிவரில் ரொம்ப ஹீட் ஆகிட்டு அதுவும் நிறைய நோய்களை நம்மளை வந்து உள்ளாக்கப்படுது. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சிம்பத்தாட்டிக்லேயும் இருக்கக்கூடாது, ரைட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப சென்டரில் இருக்கணும். ஸோ இப்போ மவுஸ் பாயிண்ட் இருக்கிற பாருங்க, இதுதான் வந்து சுஷும்னா நாடி. சுஷும்னா நாடி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர், அதுதான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நிகழ்காலம்னு சொல்கிறது. நிகழ்காலத்தில் தான் நம்ம எப்பயுமே இருக்கணும். ரொம்ப கடந்த காலத்தில் இருந்தாலும் பிரச்சனை, எதிர்காலத்தில் இருந்தாலும் பிரச்சனை, நிகழ்காலத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த டைமில் என்ன நடக்குது, ஓகே ஸ்பான்டேனிட்டியாக இருக்கலாம். ஸோ இந்த டைமில் என்ன நடக்க போகுது, இப்படி நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம இருப்போம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா எனர்ஜி சென்டர்ஸ், சக்தி மையங்கள். ஸோ அந்த சக்தி மையங்கள் பற்றி சொல்கிறேன், அதோட கொஞ்சம் தன்மைகள் சொல்கிறேன். ரொம்ப நான் நீங்கள் டீப்பாக போகல, ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன்லேயே டீப்பாக போனால் நீங்கள் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மேலாட்டமாக சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம் அது என்னதுன்னா, அதோட தன்மை என்னதுன்னா இன்னசென்ஸ். இன்னசென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைத்தன்மை. குழந்தைத்தன்மை ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைத்தன்மை இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப விஸ்டமான பர்சனாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் அவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, எல்லாத்தையும் ஒரு காமெடியாக ஒரு ஹாப்பியான சென்ஸ்லேயே இருப்பீங்க. அதுதான் வந்து மூலாதார சக்கரத்தோட ஒரு தன்மை. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டான சக்கரம் யாருக்கு ரொம்ப முக்கியம்னா படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு நல்ல க்ரியேட்டிவ்னஸை கொடுக்கும், ஒரு இனோவேஷன் கொடுக்கும். நீங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், இது மாதிரியான க்ரியேட்டிவான ஆக்டிவிட்டீஸ், இது மாதிரி இனோவேட்டிவான ஆக்டிவிட்டீஸை தான் நீங்கள் ரொம்பவே பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. யூ வில் பி அ கிரேட் இனோவேட்டிவ் பர்சன் இஃப் சுவாதிஷ்டான சக்கரம் ஆக்டிவேட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கையா, இது ஏன் நாபின்னு சொல்லுவாங்க. ஸோ நாபி சக்கரம் எதுக்குன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறதுக்கு. என்ன தான் நம்ம வந்து நிறைய வந்தாலும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம் சில டைம். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதுமாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம நாபி சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகணும். நம்ம நாபி சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் பர்சனாக இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அனாகத சக்கரம். அனாகத சக்கரம் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா ஒரு கான்ஃபிடென்ஸ். நம்ம அனாகத சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா வில் பிகம் அ கிரேட் கான்ஃபிடென்ட் பர்சன், ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து லவ் அண்ட் கம்பேஷன் ரொம்பவே இருக்கும். லைக் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆனந்தமாக எடுத்துப்போம், யார் மேலேயும் அவ்வளோ கோபம் இருக்காது, எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாகவே நம்ம டீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷுத்தி சக்கரம். ஸோ இருக்கு இல்லையா தொண்டை பகுதியாண்ட, இதுதான் விஷுத்தி சக்கரம். விஷுத்தி சக்கரம் வந்து அதோட தன்மை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கூட்டாண்மை. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா போய் நின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஷைனஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷைனஸ்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் எல்லாருக்கூடையும் ஜாலியாக மிங்கிள் ஆவீங்க. இந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆச்சு, நீங்கள் ரொம்ப ஹாப்பியான பர்சனாகவும் இருப்பீங்க. அதேமாதிரி இந்த சக்கரம் ஆக்டிவேட்டர்னா என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரகாசம் வந்துடும். பிகாஸ் வி ஆர் ஜாலி இல்லையா, நம்ம எதுக்கும் வந்து அவ்வளோ ரியாக்ட் பண்ணலை இல்லையா, ஸோ வில் பிகம் அ ஹாப்பியஸ்ட் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் இருக்க சக்கரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6வது சக்கரம், அதுதான் வந்து ஆக்னேய சக்கரம். ஆக்னேய சக்கரம் எதுக்கு இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா, ஆக்னேய சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதா நம்ம வந்து ஃபர்கிவிங் பர்சனாக இருப்போம். ஃபர்கிவிங் பர்சன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யார் தான் என்ன துரோகம் பண்ணாலும் மன்னிச்சிருவோம் ஈஸியாக. நம்ம வந்து அதை வந்து ஒரு வெஞ்சன்ஸாகவோ அதை வந்து ஒரு ரிவெஞ்சாகவோ வந்து வச்சிருக்க மாட்டோம். இட் ஜஸ்ட் ஃபர்கிவ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நம்மளுக்கு என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள ஃபர்கிவ் பண்ணிடுவோம். ஏன்னா ஃபர்கிவ் பண்ணாலே போதும், கடவுளே அவங்களை பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வர வைக்கிற சக்கரம் தான் ஆக்னேய சக்கரம். ஸோ கடைசியில் 7வது பார்த்தீங்கன்னா சஹஸ்ரரா, ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சக்கரம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஹஸ்ரார சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்த குண்டலினி தாய் சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், குண்டலினி தாய் வந்து சுஷும்னா நாடி மூலமாக போயிட்டு சஹஸ்ராராவை ரீச் ஆகினா, இந்த ஹோலி ஹோஸ்ட் அதாவது டிவைன் பவர் கூட இணைஞ்சிடுறாங்க. அப்படி நம்ம டிவைன் கூட இணைஞ்சிட்டோன்னா நம்ம டே டு டே லைஃப் வந்து டிவைனே பார்த்துப்பாங்க. ரொம்பவே ஸ்பான்டேனியஸான ஒரு பர்சனாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியான பர்சனாக இருக்கும், எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, நம்மளை எந்த விதமான நோய்கள் வந்தாலும் நம்மளை தாக்காது. ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளும் அவ்வளோ பலமாயிடும். இதுதான் நம்ம சூக்ஷ்ம சரீரம். ஸோ இதெல்லாம் சரி, உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேர்ந்துருங்க. ஸோ தட் நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நாங்கள் எப்பயுமே உங்களை அந்த டவுட்லேருந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே, நம்ம தியானம் அதாவது ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டோம். நான் குண்டலினி விழிப்புணர்வுன்னு சம்மரியில் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ நம்மளுக்கு அது நடைபெற போகுது. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறப்போ சில சில இப்போ நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணுறப்போ சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல என்னன்னா, உங்கள் வீட்டில் எங்கே அமைதியாக இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்கோங்க. ஸோ தட் எந்த சத்தமும் வரக்கூடாது. தியானம் பண்ணுறப்போ சத்தம் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்மளோட கவனம் அங்கேயே போகும். சப்போஸ் உங்கள் வீட்டில் எங்கேயும் சத்தம் இல்லாமல் இடம் இல்லை அப்படின்னா, நீங்கள் அந்த சத்தம் வந்தாலும் கண்டுக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. ஓகே, ரெண்டாவது என்னென்னா, கீழே நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கோங்க, நல்லா சப்பனங்கால் போட்டு. அப்படி உங்களால் இஃப் கான்சிட் டவுன் நீங்கள் சேர்லேயே உட்காரலாம். ஸோ தட் உங்களுக்கு கீழே உட்கார முடியல, லைட்டாக நீ பண்ணுனா பிரச்சனை இல்லை, நீங்கள் சேரில் கூட உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படியே உட்காருங்க. நம்ம வந்து கைகள் அசைவில் சில ஸ்டெப்ஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ கையில் நீங்கள் லேப்டாப்போ இல்லை ஃபோனோ இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து எட்ட கொஞ்சம் நாக்கால் வச்சுக்கலாம். கீப் யுவர் ஃபோன் ஆர் லேப்டாப் யூஆர் ஹேவிங் இந்த ஹேண்ட் இந்த டெஸ்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபோனை வந்து தயவு செஞ்சு சைலண்ட்டில் போட்டுருங்கப்பா. ஏன்னா சைலண்டில் இல்லாமல் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்தால் டக்குன்னு உங்கள் கான்சன்ட்ரேஷன் அங்கே தான் போகுமே தவிர தியானத்தில் வராது. இப்போ நம்ம உள்ள நம்ம இன்னர் வேர்ல்டு கிட்டே ஃபேஸ் அப் போகிறோமே தவிர, ஸோ உங்கள் நீங்கள் எக்ஸ்டீரியர் வேர்ல்டுக்குள்ள அவ்வளோ ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன், ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகிடுக்கோங்க. ஓகே, செட்டில் ஆகிட்டிங்களா, நம்ம ஸ்டெப்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, முதல்ல வந்து நான் வந்து எல்லா ஸ்டெப்ஸையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம கையை வந்து ஒரு ஒரு எனர்ஜி பாயிண்ட்ஸில் வைப்போம், வச்சு ஒரு அஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு தியானம் பண்ணுவோம், அவ்வளோதான் சகஜ யோகா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும்னு, நீங்கள் ஸ்லைடையும் பாருங்கள், நான் பண்ணுறதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ரீ மாதாஜி நிம்லா தேவியை உங்களுக்கு பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து கண்ணை மூடிட்டு பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, உங்கள் ரெண்டு கை இருக்கு இல்லையா, இதை விரித்து முதல்ல மடியில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹார்ட்டில் வைங்க. அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா ஸ்லைடில், ஸோ அது பண்ணுற மாதிரி வச்சு அங்கே என்ன அஃபர்மேஷன் சொல்லணும்னா, தாயே நான் ஆத்மாவா அப்படின்னு கேட்கணும் சரியா. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்து ஹார்ட்டில் வச்சு தாயே நான் ஆத்மாவா. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் என்னதுன்னா, அப்படியே உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்து உங்கள் வயிற்று பகுதி, ஸோ அந்த பொம்மை பண்ணது பார்த்தீங்களா வயிற்று பகுதி, ஸோ அதை அங்கே வச்சுட்டு தாயே நானே எனது குருவா அப்படின்னு கேட்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், சகஜ யோகாவில் நீங்கள் வந்து நீங்களும் டிவைனும் தான் பேசுகிறீங்களே தவிர குருக்க யாரும் தேர்ட் பர்சன் யாருமே கிடையாது. ஸோ நீங்களே உங்களுக்கு குருவா அப்படின்னு முதல்ல கேளுங்க, தாயே நானே எனது குருவா. இது செகண்ட் ஸ்டெப்.
பார்த்தீங்களா, ரைட்டு பக்கத்தில் வச்சு கேட்குறோம் இல்லையா. மூணாவது ஸ்டெப் என்னதுன்னா, அப்படியே உங்கள் ரைட் ஹேண்டை உங்களோட தொடையும் இடுப்பும் சேர்ற இடத்துல வச்சு, தாயே தயவு செய்து எனக்கு இந்த தூய அறிவை தாருங்கள். இதே வேர்ட்ஸ் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லலாம். உங்களுக்கு அந்த கான்செப்ட் தான் முக்கியமே தவிர அதே வேர்ட்ஸ் தான் சொல்லணும் அப்படின்றதுலாம் இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி சொல்லுங்கள். தாயே எனக்கு தூய அறிவை தாருங்கள். நம்ம இறை சக்திகிட்ட தூய அறிவு கேட்குறோம் சரியா. இது தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த் ஸ்டெப் என்னதுன்னா, திருப்பி பழையபடி வைராண்டே வச்சு, அந்த பொம்மை இருக்க மாதிரி அந்த வைராண்டே வச்சு, தாயே தங்களுடைய கருணையால் நானே எனது குரு அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டோம், குருவான்னு கேட்டோம் இல்லையா. அப்புறம் நம்ம தூய அறிவு கொடுங்கன்னு கேட்டோம் இல்லையா. தூய அறிவு நம்மளுக்கு கிடைச்ச உடனே இப்போ நம்ம என்ன சொல்லணும், நமக்கு நம்மளே குரு. சகஜ வகையில் எப்பயுமே நமக்கு நம்ம தான் குரு. நம்மளே தான் டைரெக்டாக கடவுள்கிட்ட பேசுகிறோம், நடுவில் யாரும் தேர்ட் பர்சன் கிடையாது. ஓகே, ஃபிஃப்த் ஸ்டெப் என்னதுன்னா, நம்ம இந்த ஹிருதயத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வச்சோம் இல்லையா, அதே இடத்துல வச்சு, தாயே தங்களுடைய கருணையால் நானே ஆத்மாதான். இதுதான் ஃபிஃப்த் ஸ்டெப்பு. என்ன சொல்கிறோம், தாயே தங்களுடைய கருணையால் நான் ஆத்மாதான். முதல்ல ஆத்மாவான்னு கேட்டோம் இல்லையா, இப்போ அந்த தூய அறிவு கிடைச்சதால நம்ம ஆத்மாதான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே புரிஞ்சிருச்சா. இப்போ சிக்ஸ்த் ஸ்டெப்பு, அந்த பொம்மையை பாருங்கள். உங்கள் கையெடுத்து தோள்பட்டையும் கழுத்தும் சேர்கிற இடத்துல வச்சு லைட்டாக கழுத்து திருப்பிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல என்ன கேட்குறோம்னா, தாயே தங்களுடைய கருணையால் நான் குற்றம் அற்றவன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நிறைய குற்றங்கள் பண்ணியிருப்போம், ஆனால் வந்து எப்பயுமே கில்ட்டினஸ் மட்டும் இருக்கக்கூடாது. கில்ட்டினஸ் இருந்தாலே நம்ம ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து தூய அறிவு கிடைச்சதால நம்ம இப்போது குற்றம் அற்றவர்களாக மாறிவிட்டோம். நீங்கள் லேடிஸாக இருந்தால் குற்றம் அற்றவள் அப்படின்னு சொல்லுங்கள். தாயே நான் குற்றம் அற்றவன், நம்ம எந்த குற்றமும் பண்ணலை தூய அறிவு கிடைச்சதால. இது வந்து சிக்ஸ்த் ஸ்டெப்பு. செவன்த் என்னதுன்னா, உங்கள் கையெடுத்து நெற்றி பகுதியில் வச்சு லைட்டாக வந்து குளிச்சுக்கோங்க, ஒரு குட்டி பேலன்ஸ்க்காக நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன அஃபர்மேஷன் சொல்கிறோன்னா, தாயே நான் என்னையும் மன்னிக்கிறேன், எல்லோரையும் மன்னிக்கிறேன். இதுதான் இங்கே வந்து சொல்கிற அஃபர்மேஷன். நம்ம எல்லாரையும் மன்னிச்சிடணும், யாருக்கும் நம்ம எந்த வெஞ்சன்ஸோ எந்த ரிவன்ஸோ இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் மன்னிச்சிடறோம், இவங்கள மன்னிக்கிறோம் அவங்கள மன்னிக்கிறோன்னு எதுவும் இல்லை, நம்ம எல்லாரையும் மன்னிச்சிடறோம். இது செவன்த் ஸ்டெப்பு. எயித்து ஸ்டெப் என்னதுன்னா, உங்கள் கையெடுத்து பின்மணியில் வச்சு கொஞ்சம் லைட்டாக, பின்மணியில் மேடான ஒரு பகுதி இருக்குல்ல அங்கே வச்சு லைட்டாக தலையை பின்னாடி கவனிச்சு லைட்டாக சாய்ச்சு, தாயே நான் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் என்னை மன்னிக்கவும் அப்படின்னு கேளுங்க. என்ன கேட்கணும், அம்மா நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ தவறு செஞ்சிருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம், டே டு டே லைஃப்பில் நிறைய பண்ணிக்கிட்டே வரும். நம்ம தெரிஞ்சும் பண்ணோம், சில தெரியாமலும் பண்ணோம், அதை வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். தாயே நான் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளிலிருந்து என்னை மன்னியுங்கள். ஓகே, இது வந்து எயித்து ஸ்டெப்பு. கடைசி ஸ்டெப் பாருங்கள், உங்கள் கைகளை நல்லா விரிச்சுக்கோங்க. விரித்து இந்த உச்சந்தலை இருக்கு இல்லையா, உச்சந்தலையில் லைட்டாக அழுத்திக்கோங்க. ரொம்ப அழுத்தணும்னா லைட்டாக அழுத்தி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸ் சுற்றணும். அப்படி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸ் சுற்றுறப்போ ஒரு அஃபர்மேஷன் சொல்லணும். அது என்னதுன்னா, தாயே எனக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வாட்டி இப்படி கிளாக் வைஸில் சுற்றணும். நான் தோலும் எலும்பும் சேர்ற பகுதியை அப்படி சுற்றினா பொறுமையாக சுற்றணும். தாயே எனக்கு இந்த விழிப்புணர்வை தாருங்கள் அப்படின்னு ஏழு வாட்டி இப்படி சுற்றிட்டு ஒரு நிமிஷமும் ஹாஃப் செகண்டும் கையை அப்படியே அழுத்தி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, கடைசியாக ரெண்டு ஸ்டெப், ரெண்டு கைகளையும் அப்படி விரித்த நிலையில் நல்லா பாருங்கள், எந்த முத்திரைகளோ எதுவும் கிடையாது, இப்படி விரித்து அப்படியே மடியில் வச்சு தியானம் பண்ணணும். அந்த பொம்மை பண்ணது இல்லையா, ஸோ அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அப்படியே தியானம் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் வந்து இப்போது நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவியே நம்மளுக்கு
வீடியோவில் நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. நீங்கள் கண்களை மூடி பண்ணி நல்லா உணர்ந்து பண்ணிங்கன்னா சூப்பர்வான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி சொல்கிறபடி அவங்க கூட சேர்ந்து தியானம் பண்ணலாம். ஆமாங்க. You have to put your left hand towards me. தங்களது இடது கையை மடியிலேயே வைத்துக் கொள்ளவும். Now put your right hand on your heart. தங்களது வலது கையை எடுத்து இடது ஹிருதயத்தில் வைத்துக் கொள்ளவும். Now when your hand is on your heart, you have to ask me a fundamental question. If you want, you can call me Shri Mataji or Mother, whatever suits you. And the question is, Mother, am I the spirit? Ask this question 3 times. Thaye, naan thoomayana aathmava. Now with this another question comes in, that if you are the spirit, you become your master. So put your right hand on the right side, on the left side of your abdomen in the upper part. தங்களது வலது கையை எடுத்து இடது மேல் வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ளவும். Now, so ask another question here 3 times. Mother, am I my own master? தாயி, எனக்கு நானே சுயம் குருவா? Keep your neck straight. Please keep your neck straight and sit straight and do not droop forward or backwards. Now put this right hand on the lower part of your abdomen. தங்களது வலது கையை எடுத்து இடது கீழ் வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ளவும். Please ask, Mother, may I have the pure knowledge? Mother, please give me pure knowledge. தாயி, எனக்கு தூய்மையான தெய்வீக ஞானத்தை தாருங்கள். Now we have to put our right hand in the upper portion of your abdomen on the left hand side. மெதுவாக தங்களது வலது கையை மேல் வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ளவும். Here you have to say, Mother, I am my master. தாயே, எனக்கு நானே சுயம் குருவானேன். Now we have to know that we are the spirit. Now put your right hand on your heart again. தங்களது வலது கையை இடது ஹிருதயத்திற்கு கொண்டு செல்லவும். Say with full confidence 12 times, Mother, I am the spirit. தாயே, நானே தூய்மையான ஆத்மாவானே. Put your right hand on the left hand shoulder. தங்களது வலது கையை இடது கழுத்து பகுதியில் வைத்துக் கொள்ளவும். And turn your head to your right. தலையை வலது புறமாக திருப்பிக் கொள்ளவும். Now here you have to say with full confidence, Mother, I am not guilty at all. தாயே, நான் குற்றமற்றவள். Thank you.
Now, put your hand on your forehead across. தங்களது வலது கையை எடுத்து முன் நெற்றி பகுதியில் வைத்துக் கொள்ளவும். Press it hard. Here you have to say, Mother, I forgive everyone. தாயே, நான் என்னையும் மன்னிக்கிறேன், மற்றவர்களையும் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். Mother, I forgive everyone from your heart. Now, take your hand on the back of your head and turn your head on it to rest on it. தங்களது வலது கையை பின் தலையில் வைத்துக் கொள்ளவும் தலையை மெதுவாக பின்புறமாக சாய்த்துக் கொள்ளவும். Here for your own satisfaction, you can say, O Divine, if I have done anything wrong, please forgive me. But for your own satisfaction, not to feel guilty, not to count your mistakes. தாயே, நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். Now, stretch your hand, right hand. தங்களது வலது கையை விரல்களை விரித்துக் கொண்டு put the middle of center of your palm on top of the fontanel bowl. உள்ளங்கை உச்சந்தலையில் படும்வாறு வைத்துக் கொள்ளவும். And now press it hard and move it 7 times slowly. தங்களது வலது கையை கடிகார முள் சுற்றுவது போல 7 முறை சுற்றவும். So you have to ask, Mother, please give me my self-realization. தாயே, எனக்கு இந்த ஆன்ம விழிப்புணர்வை தாருங்கள். 7 times. Press it hard. Now, take down your hands. இரு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். Open your eyes slowly. Put your neck straight and see for yourself. Now, put your right hand towards me like this. And put your left hand on top of your head. இப்பொழுது தங்களது இடது கையை தலைக்கு 2 அங்குலம் மேலே வைத்து கையை மேலும் கீழுமாக அசைத்து and see if you are feeling the cool breeze. தங்கள் உச்சந்தலையிலிருந்து வெளியேறும் வெப்பமான அல்லது குளிர்ந்த காற்றை உணருங்கள். Now, put your left hand towards me. And see with your right hand. இப்பொழுது தங்களது வலது கையை தலைக்கு 2 அங்குலம் மேலே வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு கையை மேலும் கீழுமாக அசைத்து தங்கள் உச்சந்தலையிலிருந்து வெளியேறும் வெப்பமான அல்லது குளிர்ந்த காற்றை உணருங்கள். Again put your right hand and see, bend your head. பின்பு இரு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். தங்கள் கவனத்தை உச்சந்தலையிலும் இரு உள்ளங்கைகளிலும் வைத்து கண்களை மூடி சிறிது நேரம் தியானத்தில் அமருங்கள்.
கண்களை பொறுமையாக தொடங்க. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய தியானத்தை இலவசமாக கொடுத்த அன்னைஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவிக்கு ஒரு நன்றி சொல்லிப்போமா? ஓகே, உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? We are just so glad to know your experience. உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க நான் உங்கள் ரொம்பவே ஆவலாக இருக்கும். நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் தயவு செஞ்சு ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரப்போகுது, நாங்கள் உங்களை இன்டிமேட் பண்ணுவோம். லைக் பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து தொடர்ந்து ரெண்டு செஷன்ஸ் நடக்கிறதா இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே அதுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருக்குது, சஹஜாவை கொடுத்து எதனா டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து குரூப்பில் கூட, வாட்ஸ்அப் குரூப்பில் கூட கேட்கலாம். ஸோ சஹஜாவில் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னதுன்னா நீங்கள் தான் உங்களுக்கு குரு, யூ ஆர் யுவர் ஓன் மாஸ்டர். ஸோ தட் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க, நீங்களே டேரெக்டாக கடவுள்கிட்ட கேட்கலாம். ஸோ டேரெக்டாக கேட்டு என்ன டவுட் அப்படின்னு நீங்களே கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் முடியல அப்படின்னா வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் அப்படி இல்லை அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த செஷனோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த குவாரண்டைனில் உங்கள் பொன்னான நேரங்களை எங்கள் கூட தியானம் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா சஹஜயோக தியானம் பார்த்திங்கன்னா எப்பயுமே இலவசம். அது வந்து எங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் முன்னே எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம், நிறைய நிறைய வித்தியாசங்கள். லைக் ஃபர்ஸ்ட் நாங்கள் டிப்ரெஸ்டாக இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாக எல்லாமே ஒரு டேக் இட் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்ல அப்படின்னா கீழே இருக்க இல்லையா ஒரு நம்பர், இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் கால் பண்ணி நீங்கள் தாராளமாக பேசி டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர செஷன்ஸை பற்றி கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளானிக்கு ஒரு செஷன் வருது. ஸோ அது வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இது பார்த்தீங்கன்னா சஹஜ யோகா ஃபேஸ்புக் மெடிடேஷன் இருக்குது. ஸோ தமிழ்நாடு மெடிடேஷன். ஸோ இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் சஹஜ யோகாவுக்கு வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த லிங்க் எதுக்குன்னா வெப்சைட் இருக்குது, tnmeditation.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா சஹஜ யோகா பற்றி நிறைய தகவல்கள் கிடைக்கும். அதாவது புத்தர் மகாவீரர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்கு போகிறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களோட சீடர்களும் காட்டுக்கு போக தான் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி மட்டும்தான் நீங்கள் இருந்த இடத்துல உங்களால் விழிப்புணர்வு அடைய முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. விழிப்புணர்வு அடையிறதுன்னா என்ன தெரியுமா, புத்தர் வந்து 550 பிறவிகள் எடுத்தாராம் விழிப்புணர்வு அடைய. அதனால் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம் தான். இதை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஓகே, இந்த செஷன் நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன சம்மரியில் பார்த்தோமோ எல்லாமே இன்னைக்கு கவர் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நன்றி, நாங்கள் இதுக்கப்புறம் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கும். டேக் கேர், பை.